குட் மார்னிங் ராமையா. வெரி என்னம்மா அது ஆச்சரியமா இருக்குது. ஒரு நாளும் இல்லாத திருநாளா அதிகார நேரத்தில் எழுந்து குளிச்சு முழுகிட்டு தங்க தாமரையில நிக்கிற வெள்ளி சரஸ்வதி மாதிரி என்ன விஷயம்? பொண்ணுமில்லே, இப்ப நீ எங்க போறே? டீ சப்ளதான், முதல் போனி நீங்க பண்ணுங்க. வேண்டாம், அவரு போயிட்டாரா? ஏய், அபசகுனமா சொல்ற, அவருக்கு நேரம் சரியா போயிருக்கும். என்னம்மா இது, நேத்து என்னமோ அவரை விரட்டணும்னு ஒத்தக்காரன்னு நீங்க, இன்னைக்கு சரியா போயிருக்கும்னு ஜோசியம் சொல்றீங்களே? ஜோசியம் ஒண்ணுமில்லை, ராத்திரி அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உன்னை கூப்பிட்டு பார்த்தே, நீ வரல. அப்புறம் என்ன செய்யறது நினைச்சு நானே போய் போயி சொல்லுங்கம்மா, எங்கிட்ட என்னமா ஒளிவு மறைவு? அவர் நெஞ்சு வழியால துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் தைலத்தை எடுத்து எடுத்து அவர் நெஞ்சில பட்டும் படாமலும் தேய்ச்சி. நானும் தான் இருக்கிறேன், எனக்கு அதனாச்சு வருதா? கண்ணம்மா வந்து தைலம் தேய்க்கிறாளா? வியாதி வர்றது கூட மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா. என்ன வளர்றேன், சொந்த கதை சோக கதை. ரமையா, இப்போ நீ அவருடைய ரூமுக்கு தானே போற? ஆமா, நானும் கூட வந்து அவரை பாக்கட்டுமா? என்னம்மா அது, புதுசா பர்மிஷன் கேக்குறீங்க? நேத்ராத்திரி அவர் ரூமுக்கு போறீங்களே, என் பர்மிஷன் வாங்கிட்டா போனீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களை ஒண்ணு கேட்கணும்னு, அந்த ஆளை பத்தி உங்க அபிப்பிராயம் வந்துருங்க போயிருங்க. நாம பேசி வச்சிருந்தபடி நேற்றுக்கு ராத்திரி அந்த கீதா கிட்ட நான் நாடகம் ஆடி இருக்கேன் பாருங்க. ஆடாடாடா, நீ மாத்திரம் இருந்திருந்த அசந்து போயிருப்பாவா. இப்ப மாத்திரம் என்ன அசந்து தான் நினைச்சிருக்கேன் ராமையா. பாவம், அந்த பொண்ணு எனக்கு உண்மையிலே காய்ச்சல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. காலம் காத்தால குளிச்சிட்டு வந்து நான் நிக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், அதிர்ச்சி அடைஞ்சு இங்கேயே மயக்கமா விழுந்துருவாப்போ. அதான் இல்ல, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்டடியா அப்படியே நிக்கிறாங்க. யாரு சம்பந்தப்பட்டவங்க? பின்னாலிங். எப்படி இருந்தது என் நடிப்பு? இரண்டாவது தடவை வெற்றி. இருங்க இருங்க, உங்களே என்ன செய்ய போறீங்க? இந்த வீட்டை விட்டே துரத்த போறேன். எப்படிமா முடியும்? இவருதான் எங்க எஜமானுடைய செக்ரட்டரி ஆச்சு. யாரா இருந்தா என்ன, இந்த வீட்டை விட்டு துரத்தல. என் பேர் கீதா இல்ல. அப்போ சின்ன பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுமா? நம்ம இவ்வளவு சீக்கிரம் பழகிடுமோ நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? அந்த காலத்துல பரத வீரசாமி குருத மேல ஏறிக்கிட்டு பட்டாக்கத்தியை உருவிக்கிட்டு போருக்கு போன மாதிரியே இருக்குது. வாழ்விலூர் திருநாள். சாமி கொஞ்சம் மெதுவா வைப்பாங்களே, எனக்கு பயமா இருக்கு. என்னங்க உங்களதான், மெதுவா வைப்பாங்க. பாப்பி பயப்படாதே, இது பார்வைக்கு தான் குதிரை, மத்தபடி மாமூல் கழுதியே தான். ஓடி வந்து நிறுத்திங்க, இனி கழுது இல்ல, இனிமேல் கழுதை சொல்ல மாட்டேன். தம்பி நல்ல சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்துறீங்க, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ? என்ன செய்ய முடியும், பழங்காலத்து ராஜாவா இருந்தீங்கன்னாக்கா என்னை காப்பாற்றினாயே, என் மகளை திருமணம் செய்து கொள்றாயா அப்படின்னு கேப்பீங்க, நானும் சரி சொல்றேன். அட நீ சும்மா இருமா, தம்பி ஏதோ தமாசா பேசிட்டு இருக்கு. La 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 la
சப்பாப்பா மெத்த மாமா என் எல்லத்தில் டூரிஸ்டஸ் என்னடி பாப்பா சொன்னது டூப்பா கண்ணம் சிவந்தது வாடு அமடியர் பாப்பா தலையில் தோப்பா வாட்ட பவுத்த ஹேர் ஆயில் ஈவினிங் பியூட்டி என்னடி டியூட்டி மீட் மீ இன் த போட் மைல் பாப்பா மெத்த மாமா இன் எல் லிட்டில் டூரிஸ்ட் பஸ் என்னடி பாப்பா சொன்னது டூப்பா கண்ணம் சிவந்தது வாட் இஸ் திஸ் கீதா எப்படி இருக்கு நாம போட்ட திட்டப்படி நீங்க எங்க வராம போயிடுவீங்களோ நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க நீங்க இல்லாம எனக்கு ஒரே போற போச்சு ஆமா நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க டெல்லி ஆக்ராவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்ப தாண்டி வந்துட்டு இருக்கோம் வழியில நாலஞ்சு ஹோட்டல்ல விசாரிச்சு பார்த்தோம் தங்கறதுக்கு இடமே கிடைக்கல ஏ ஹோட்டல் ரெக்ஸ ட்ரை பண்றது தானே ஒண்ணு வேண்டாம் நான் அவர் திருக்கும்போது நீங்க எதுக்காக ஹோட்டலுக்கு போனோம் என் கூட வாங்க பெரிய கப்பல் மாதிரி பங்களா எடுத்திருக்கோம் அதுல தங்கிக்கலாம் ஐயோ இவ்வளவு வெயிட்டையும் அந்த கப்பல் தாங்குமா மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் தேங்க் யூ வாங்கடி அவர் யாரு கீதா ரொம்ப டிப் டாப்பா இருக்காரு பேசாதே மக்கு மாதிரி ஏன் கீதா நாங்க வரது அவருக்கு தொந்தரவா இருக்குமோ இருக்குமோ என்ன இருக்கணும் தொந்தரவு கொடுக்கணும் அதுக்காக தான் நான் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன் என்னடி இது ஒரே சஸ்பென்ஸா இருக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்ல கௌசல்யா நான் இருக்கிற பங்களாவில ஒரு பெஸ்ட் ரூம் இருக்கு என்னமோ சொன்ன நேரம் மாதிரி அந்த ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்றாரு நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த ஆளை விரட்டிட்டா ஆளை கலப்புற வேலை தானே அது எங்க கிட்ட விட்டுடு நாங்க பாத்துக்கிறோம் பாய்ஸ் கம் ஆன்